ஓகே கொரோனா வைரஸ்னா என்ன? கொரோனா வைரஸ்னா என்ன தெரியுமா? அஃபெக்ட் யாராச்சும் வந்து கோல்டு காஃபி அவங்கெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சுன்னா வெளியெல்லாம் போவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு கொரோனா வைரஸ் வரும். அதுதான் கொரோனா வைரஸ். அப்புறம் அப்படியாம்மா, கொரோனா வைரஸ் என்ன ஷேப்பில் இருக்கும்? சன் ஷேப்பில் இருக்கும், ஒரு சர்க்கிள், அப்புறம் நீட்ட நீட்டமாக இருக்கும். அப்படியா? கொரோனா வைரஸ் எவ்வளோ பெருசு? பெருசே கிடையாது, அது ரொம்ப ரொம்ப சின்னது. அது நம்ம டெலஸ்கோப்லேருந்து பார்த்தா தான் பெருசாக நம்மளுக்கு கண்ணில் தெரியும். அது மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் கிடையாது. என்னது அது? மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பாங்களா? ஓகே சரி. நம்ம அந்த கொரோனா வைரஸ் நம்ம பேரில் வரக்கூடாதுன்னா நம்ம எங்கெல்லாம் போகக்கூடாது? எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னா மாலுக்கு போகக்கூடாது, அப்புறமா வந்து ஊருக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு நம்மளுக்குள்ளும் நம்மளாம் இருக்கும்ல, நம்மளுக்கெல்லாம் கொரோனா வைரஸ் வரல, அதனால நம்மளுக்கு நம்மளாம் ஊருக்கு போகிறோம். ஓகே நெக்ஸ்ட்டு, நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரணும்? ஹேர் வாஷ் பண்ணிட்டு இல்லை எக் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் வரணும். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கா இங்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டு 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 எல்லா பக்கம் வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கொரோனா வைரஸ் கட்ட. ஓகே வாஷ் பண்ணால் போயிடுமா கொரோனா வைரஸ்? ஆமாம். வெரி குட். எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணணும்? கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணால் போதுமா இல்லை ரொம்ப நேரம் வாஷ் பண்ணணுமா? ரொம்ப நேரம் வாஷ் பண்ணணுமா? சரி. நம்மளோட மோடி ஐயா இருக்காங்கல்ல, மோடி தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க என்ன நம்மளை கொஞ்ச நாள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி வெளியே போகலாமா? அந்த டைம்லாம் போகக்கூடாதா? போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏன்னா எல்லாம் சொன்ன எல்லாரும் சொன்ன பேச்சு தான் கேட்கணும். கொரோனா வைரஸ்லாம் வர்றதால அதுக்காக தான் நம்மளோட தாத்தா வந்து சொல்லக்குறாங்க. அப்படி சொல்லியிருக்காங்களா? காந்தி தாத்தா. காந்தி தாத்தா இல்லைடா, மோடி தாத்தா. மோடி தாத்தா. சரி ஓகே ஓகே ஃபைன். நீ வீட்டில் இருக்க டைமில் உனக்கு போர் அடிக்குதா? வெளியே போய் விளையாடாம. அப்போ என்ன பண்ணுற நீ? எப்படி உன்னோட போர்னா நீ ஜாலியாக இருக்க? நான் ஃபோன் தான் பார்க்குறேன். ஓகே ஓகே, நான் உங்கள்கிட்ட தான் விளையாடுறேன், தாத்தாத்தை விளையாடுறேன், அப்புறம் தோட்டத்துக்கு போகிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? அதனால் வீட்டிலே இருக்கீங்களா? சரி. நம்ம லைட்டாக ட்ராயிங் ப்ராக்டிஸ் அப்புறம் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாமா? ஓகே ஓகே, வெரி குட் ஜோ. சி யூ, பை பை. எப்படி தெரியுமா ஒன்று க்வெஸ்சன் கேட்கணும், என்ன தெரியுமா? எப்படி வந்து கொரோனா வைரஸ்லாம் வந்து வந்து அதை நம்ம டெட் ஆக்கணும் வச்சுக்கோங்கல்ல, எப்படின்னா தெரியுமா? நம்ம வந்து ஒரு மருந்து இருக்கு, அது பேர் சானிடைசர். எல்லா பக்கமாக அதை போட்டு தடவி தடவி தான் அப்புறமா தான் அந்த கொரோனா வைரஸ்லாம் செத்துடும். அப்படியா? சரி ஓகே, வெரி குட். ஸோ கொரோனா வைரஸ் வந்து எங்கே எஃபெக்ட் பண்ணும்? எங்கே எஃபெக்ட் பண்ணும்? ஏதோ மூக்கெலாம் போய் அப்புறம் இங்கெல்லாம் வந்து அப்புறம் வயிற்றுக்குள்ளெல்லாம் போயிட்டு லங்ஸ், அது லங்ஸுக்குள்ள போயிட்டு அப்புறம்தான் அதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிட்டு அப்புறம்தான் அது வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆகும். சரி, கொரோனா வைரஸோட சிம்டம்ஸ் என்ன, என்னெல்லாம் வந்துச்சுன்னா கொரோனா வைரஸ் இருக்கும்? காஃப் இருக்கும், அப்புறம் ஃபீவர் இருக்கும், அப்புறம் தும்மல் இருக்கும், அப்புறம் ஸ்னீசிங் இருக்கும், அப்புறம் காஃப் இருக்கும். ஓகே. அப்படியே இருக்கும்.